திரைவு செய்திகள். இந்தியாவிலேயே முதல் முறையாக வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில்தான் என தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் 209 பயனாளிகளுக்கு 7,34,06,000 ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர் பொதுமக்கள் விரும்பும் அரசாக தமிழக அரசு திகழ்ந்து வருவதாக கூறினார். மத்திய அரசின் மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் 75வது சுதந்திர தின கொண்டாட்டம் மற்றும் கொரோனா விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை கோவை தெற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்திய சுதந்திர வரலாற்றை எதிரொலிக்கும் வகையிலும் கொரோனா தடுப்பை வலியுறுத்தும் வகையிலும் இந்த வாகன பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்தில் கொரோனா விழிப்புணர்வு வாகனத்தை கடலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கோ ஐயப்பன் முன்னிலையில் ஆட்சியர் பாலசுப்ரமணியம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு வாகனம் 75வது சுதந்திர தின பெருவிழா மற்றும் கொரோனா தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வாகனம் இன்றும் நாளையும் கடலூர் மாவட்டத்தில் வடலூர், நெய்வேலி, விருதாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும். முன்னதாக நேரு யுவ கேந்திரா சார்பில் ஃபிட் இந்தியா 2.0 என்ற சுதந்திர தின ஓட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் இணைந்து இந்த ஓட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர், விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு இரவு நேரத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா தொற்றின் காரணமாக மூடப்பட்டிருந்த தாஜ்மஹால் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளது. இரவில் நிலவின் ஒளியில் தாஜ்மஹாலின் எழில் அழகு தங்களை ஈர்த்ததாகவும் இது தங்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தியதாகவும் உலகின் 7வது அதிசயத்தை கண்டு களித்தது மகிழ்ச்சி அளித்ததாகவும் பார்வையாளர்கள் தெரிவித்தனர். இரவு 8:30 முதல் 10 வரை 150 பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக ஆக்ரா தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் வசந்த்குமார் ஸ்வரன்கர் தெரிவித்துள்ளார்.